அண்ட் த வே டு வெள்ளையங்கிரி ஹில்ஸ். ஸோ நான் வந்து தனியாக வந்து கடந்த மார்ச் மாதம் வந்து வெள்ளையங்கிரி ஹில்ஸில் ஏறிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தியானலிங்கத்தையும் ஆதியோகியும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெள்ளையங்கிரி அடி பூண்டி அடிவாரத்துக்கு நான் வந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் 80 ரூபாய் கேட்டாங்க தனியாக வந்தனால. ஸோ அங்கே வந்து மூங்கில் கொம்பு ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் தனியாக வராமல் இருந்தால் வாங்கிங்க, கேங்காக வராமல் இருந்தாலும் சரி, 30 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் இருப்பார், அதை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கீழே இருப்பார். ஸோ அதையும் தரிசிச்சு தான் மலை ஏற போனோம். ஸோ இந்த முறையில் தனியாக தான் வந்திருக்கேன், வேறு லெவலாக இருக்கும்னு தான் நான் வரும்போது எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வேறு லெவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெள்ளையகிரி ஆண்டவர் இருப்பார், இங்கே எல்லோரும் வழிபட்டு தான் மலையேற போவாங்க. ஸோ லேடிஸ் இது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க, மலையேற அனுமதி இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஸோ என்ன எல்லா மலையிலையும் ஏற விடுறாங்க, வெள்ளையங்கிரி மலை மட்டும் ஏற விட மாட்டாங்கன்னா, ஸோ ஃபிசிக்கலாக கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ 1வது மலையிலையும் 7வது மலை குறிப்பிட்டு எல்லா மலையிலையும், அதாவது 7 மலை இருக்குது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஃபிசிக்கலாக சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அலோவ் பண்ணுறது இல்லை, ஓகேங்களா? ஸோ இங்கே அதுக்கப்புறம் ஆண்டவர் வழிபட்டாப்பிற்கும் இங்கே செக்கிங் இருக்கும். ஸோ இந்த முறை பிளாஸ்டிக், அந்த பிஸ்கட் பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, மில்க் பிக்ஸ் கவர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட வந்து தூக்கி போ எடுக்க சொல்லிட்டாங்க, பேப்பரில் சுற்றி கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு 4-5 பிஸ்கெட் வாங்கிட்டு போனேன், எல்லாமே வந்து பேப்பரில் கட்டி கொடுத்துட்டாங்க எல்லாமே. இந்த அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் வச்சுருந்தா 20 ரூபாய் வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 20 ரூபாய் உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. செக்யூரிட்டி ரொம்ப இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ சிகரெட்டு அந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து மாட்டிக்காதீங்க, மாட்டினா அடி அடி தான், ஜெயில் தான் ஸ்ட்ரைட்டாக. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் மகாசிவராத்திரி போகும்போது இங்கே ரொம்ப நல்லா செக் பண்ணாங்க அப்போவும், ஆனால் இந்த 100 படிக்கட் தானே பிறகு உட்காந்து சிகரெட்டு தம்மெல்லாம் அடிச்சிருந்தாங்க. அடா பாவீங்களா, அடே எப்பரா நீங்கள் தப்பிச்சிங்க, நான் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டே கொண்டு வர முடியல, நீங்கள் எப்பரா தம்மெல்லாம் கொண்டு வரீங்கன்னு தான் யோசித்தேன். இந்த முறை நான் யாருமே தம் அடிக்கெட்லாம் பார்க்கல. ஸோ அவ்வளோ அழகாக மக்களும் ஒபே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த முறை வெள்ளையங்கிரிக்கு வந்து கொஞ்சம் தான் அசம்பாத சம்பளம் நடந்திருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னப்பா இதுக்கெலாம் வரலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தால், நான் தனியாக தான் போனேன், 2 முறை தனியாக தான் வந்தேன். ஸோ அப்படிலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்பிக்கையும் உங்களுக்கு மன வில் பவரும் இருந்தால் கண்டிப்பாக ஏறிடலாம், ஓகேங்களா? ஸோ நான் உச்சி வெயில தான் நடந்தேன், என்ன மாதிரி இவ்வளோ பேரும் உச்சி வெயில தான் நடந்தாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பயப்படாமல் வாங்க, நல்லா தரிசனம் பண்ணிட்டு போகலாம், அதுதான் என்னோடய ஸ்டேட்மெண்ட். இது வந்து டூரிஸ்ட் பிளேஸோ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி பிளேஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த இப்போ வந்து அந்த மாதிரி ஆனவங்களுக்குலாம் அந்த மாதிரி வந்தாங்க நான் சொல்ல விரும்பலை, ஏதோ ஒரு உடல் ரீதியாக ஏதோ நடந்துருச்சு. ஸோ ஏதோ ஆண்டவங்க கிட்டே போயிட்டாங்க அவங்களோட ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்தாங்க. ஸோ ரொம்ப செக்யூரிட்டிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் அடிக்கிற உச்சிவெயில தான் வந்தேன். ஏன்னா கடந்த மகா சிவராத்திரி அப்போ என்ன சொல்கிறேன், நைட்டில் வந்தேன். ஸோ நைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வெயிலில் வந்தால் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள், என்ன மாதிரிலாம் இருக்கும், சேலஞ்சஸ்லாம் இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் ஏற ஆரம்பிச்சது 10 மணி. ஸோ இப்போ இருக்கும்போது ஃபஸ்ட்டு மலை கிராஸ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு பன்னெண்டு இருக்கும். ஸோ சொன்ன வந்து குறிப்பிட்ட மலையில் தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்லாம் நிறைய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான், சிலது உண்மை சிலது வந்து பொய்யாக இருக்கும். ஸோ நான் போகும்போது வந்து சுனைக்கு வந்து நிறைய நேரம் 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் வெயிட் பண்ணி தண்ணி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது நல்லது, உங்களுக்கு தேவைப்படினாலும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற விதமாக இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நான் பொறுமையாக இருந்தேங்க, ரொம்ப பொறுமையாக இருந்தால் போன முறை வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது இந்த மாதிரி 3 மணி நேரத்துக்குள்ளே ஏறிடணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் பிளானோட போன நோட் பண்ணிலாம் ஏறினேன். இந்த முறை வெள்ளையங்கிரியை அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு பொறுமையாக ஏறினேன். ஸோ இந்த முறை தான் நான் பார்த்தேன் இந்த மாதிரி டோலி சர்வீஸ்லாம், முடியாதவங்க வயசானவங்க 50 வயசு மேலவங்க ஏறிட்டாங்க போல, வெயிலில் முடியலாம்னு சொல்லிட்டு டோலி சர்வீஸ் எடுறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்குள்ள நம்மளுக்கு நெட் அவைலபிலிட்டி இருக்காது, நம்ம ஜியோ ஏர்டெல் சில பேர் நிறைய டெலிகாம் வேறு வேறு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு சிக்னல் டிஃபன்ஸ் அப்போ அந்த மலையில் கொஞ்சம் 4வது மலை வரைக்கும் கிடைக்குங்க. ஸோ அதுக்கு மேலே கிடைக்காது, எனக்குலாம் சுத்தமாக கிடைக்கல ஜியோ. அதனால் வந்து பேரண்ட்ஸ்க்குலாம் முன்னாடி அப்டேட் பண்ணுறேங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் முன்னாடி அப்டேட் பண்ணுறேங்க, நான் இந்த மாதிரி மலை ஏற போகிறேன்றது. ஸோ இந்த மாதிரி டோலி சர்வீஸுக்கு யாருனா டெலிகாம் சிக்னல் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க 4வது மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு போவாங்க. ஸோ எப்படியும் 4-5 மணி நேரம் ஆகிடுங்க. ஸோ அதனால் உங்களால் முடியும்னு நினச்சி நம்பிக்கையோட ஆண்டவர் மேலே உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் வாங்க, அப்படி இல்லைனா வராதிங்க. கீழே இருக்க வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இது வந்து 4வது மலை, ஒவ்வொரு மலையும் ஒரு மாதிரி சேலஞ்சாக இருக்கும். எல்லாருமே வந்து 1வது மலை 7வது மலை தான் சேலஞ்ச் சொல்லுவாங்க, ஏன்னா என்ன பார்த்தா தனிப்பட்ட முறையில் 2 முறை போனேன்னு கேட்டனா ஒவ்வொரு மலையும் சேலஞ்சு தாங்க. அதே மாதிரி வந்து 60வது மலை போயிட்டா வெள்ளையங்கிரி மலை வரலாமா, அதுக்கப்புறம் ரங்கமலை ஏறிட்டா இங்கே வரலாமா அங்கே வரலாமா, நான் இதுக்கே போயிட்டேன் பொதிக மலையாக போயிட்டேன் இங்கே வரலாமான்னு கேட்குறாங்க. எந்த மலை ஏறினாலும் உங்களோட அப்போ இருக்க உடல் தகுதி, அதுக்கப்புறம் வந்து உங்களை நேரம் பொறுத்து தான், ஓகேங்களா? அதனால் வந்து இது ஈஸி அது கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கள் தான். சிவனை பார்க்கறதுனா சாதாரண விஷயம் இல்லைங்க,
பலகட்ட அந்த ஆயிரத்தில் ஒரு படம் மாதிரி தான், ஒரு ஒரு தடையை நீங்கள் தாண்டி போனோம், நான்லாம் தனியாக போகிறேன், அதெல்லாம் வந்து ரியாலிட்டிக்காக நான்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இந்த படத்தெல்லாம் நடக்கிறதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் சேலஞ்ச் வரும் இதெல்லாம் வீடியோவில் சொன்னால் சிலதெல்லாம் நம்ப மாட்டீங்க, உருட்டுறான்றவங்க. அதெல்லாம் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல, நான் இப்படி போனால் இந்த டைம் மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களே போங்க, உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு. நம்மளை நீங்கள் ரீச் ஆகும் போதுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சித்தர்களோட சமாதிலாம் இருக்கும், ஸோ அதையும் வழிபட்டு போங்க. அதுக்கப்புறம் அந்த பீமன் கலியூருன்னு சொல்லுவாங்க, அந்த தாண்டிட்டிங்கன்னா வியூ தெரியுங்க. ஸோ நான் போன முறை நைட் டைம் இருந்ததுனால ஏழாவது மலை வியூ வந்து நான் நேராக வெள்ளைகிரிக்கு போயே வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸோ இந்த முறை அந்த வியூ பார்க்கறதுக்காக தான் உச்சி வேலை நான் கஷ்டப்பட்டு நடந்தேன். ஏன்னா அந்த இது எல்லாருக்கும் கிடைக்காது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் பணம் வச்சுருப்பாங்க, செல்வாக்காக இருப்பாங்க, ஆனால் இங்கே வர சில பேரால் வர முடியாது. ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதை நான் யூட்டிலைஸ் பண்ணுன்றதுக்காக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் என்ன, நான் மட்டும் ஒன்று ஸ்பெஷலாக இல்லை, என்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் ஏறினாங்க எதுக்காகனா அந்த ஏழாவது மலை வியூ தான். அப்படி என்னடா பில்டப் கொடுக்குற அவ்வளோ நாள் அருமையாக இருக்குமானா, இங்கே போனால் எல்லாருக்கும் லட்சம் பேர்கிட்டையும் கேளுங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நடப்பாங்க ஆறாவது மலை வரைக்கும், அந்த அஞ்சாவது மலை வரைக்கும் அந்த வியூ பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஏறும் போது களைப்பே தெரியாதுங்க, அதெல்லாம் வந்து உண்மை தான் ஓகேங்களா. நானும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு டைம் இது போகாத முன்னாடி வந்து ரொம்ப பில்டப் விடுற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் ஒன்ஸ் ரியாலிட்டியாக அனுபவிச்ச பிறக்கம்தான் வந்து அது என்ன சொல்கிறது நம்பவே முடிஞ்சுது. ஸோ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த முறை வந்து நான் அவ்வளோவா கஷ்டப்பட முடியலன்னு சொல்ல, கஷ்டப்பட்டேன் ஒரு ஒரு சில சுச்சுவேஷனில் தான். ஸோ எல்லாமே உங்களோட வில் பவர் தாங்க, உங்களோட வில் பவர் தான் மேட்ரு. பட்டையை கிட்டே அடிச்சுட்டு குளிச்சுட்டு நீங்கள் ஏற ஆரம்பிச்சுட்டு வச்சிங்களா, நீங்கள் பயப்படாமல் ஏறலாம். ஸோ நான் யார்கிட்டையும் அவ்வளோ கம்யூனிகேஷன் பண்ணல, சில பேர் துணத்துணன்னு பேசிட்டு வந்து எனர்ஜி அங்கேயே லாஸ் பண்ணிட்டாங்க, சில பேர் ஏண்டாப்பாய் வந்தோன்னு புலம்பாத குறை தான், சில பேர் பாட்டு கானா பாட்டு கேட்டுன்னு ஜாலியாக வந்தாங்க அது ஒரு வகை. ஸோ சில பேர் கும்பலாக வந்துடுறாங்களா, அதுக்கப்புறம் வந்து தனியாக விட்டுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் உங்களோட கேங்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். சில பேர் நடப்பாங்க, சில பேர் உங்களோட வேகத்துக்கு நடக்க மாட்டாங்க, இது அட்வைஸ்லாம் இல்லை, நான் நேர ரியாலிட்டியாக பார்த்தேன். ஸோ இங்கே இங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களா, கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எவன் எந்த மலையில் இருக்கானே தெரியாது. ஸோ பருவத மலை மாதிரி கிடையாது, இது சிக்னல் அங்கங்கே கிடைக்காது, அதனால் வந்து கும்பலாக வந்தால் கும்பலாக வாங்க ஓகேங்களா. எங்கேயுமே தனியாக அட்லாஸ்ட் நான் ரொம்ப விருப்பப்பட்டது நடந்துடுச்சு. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த பீமன் கலியூரன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து யூடியூப்பில் சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்த்தா சொல்லுவாங்க, அதில் ரியாலிட்டி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை வந்தால் கரெக்டாக இந்த இடத்துல இது இருக்குது அது இருக்குதுன்னு தெரியுங்களா, ஃபஸ்ட் டைம்லாம் வந்தால் நாட் பாசிபிள், அதாவது நைட் டைம்லாம் வந்தால் நீங்கள் எந்த மலை வரன்று கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ நான் ரெண்டாவது முறை வரனால கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதுவும் யூடியூப்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தனால எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேங்களா. இந்த மலைக்கு பின்னாடி அவ்வளோ வரலாறு இருக்குது, ஸோ அவ்வளோ அதிசய கதைகள் மர்ம கதைகள்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்காது. ஸோ இந்த மலைக்கு வரும்போதெல்லாம் தண்ணி இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, வந்தவங்க தான் கொடுத்து உதவினாங்க. மூணாவது மலை குறிப்பிட்ட ஆறாவது மலைலாம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் சொன்ன வந்தால் அங்கே குளிக்கதான் தண்ணி இருக்கும் தவிர்த்து குடிக்க தண்ணி இருக்காது. ஸோ அதனால் வந்து தண்ணி என்கிட்ட இருக்குது, ஒரு பாட்டில் காலியானாலும் ஒரு பாட்டில் ஃபில் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேங்களா. இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த வருஷம் போகும்போது உங்களுக்கு இல்லாலும் மற்றவங்களுக்கு உதவும். இப்போ நான் போகும்போது தற்காலிக மருத்துவமனைலாம் எதுவுமே இல்லை, நான் போகும்போது வந்து யாருமே அப்படிக்கு ஆகலை, நான் போயிட்டு வந்த பிறகு நிறைய பேருக்கு அப்படி ஆச்சு. ஸோ நான் வந்து சொன்ன ரீச் ஆகிட்டேன், லாஸ்ட் டைம் போகும்போது குளிக்கலை, ஏன்னா 3 மணி விடிய காலில் கட்டும் குளிர், அதுவும் தனியாக போனேன். எனக்கு என்ன பிரச்சனைனா என்னோடய திங்ஸை யாருன்னா அந்த இருட்டில் எதனா எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, குரங்கு எதனா எடுத்துகிட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு பயம், ஏன்னா ஃபோனும் பரிசுலனால் நான் எப்படி தனியாக வீட்டுக்கு போகிறதுன்றனால நான் குளிக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த முறை மதிய நாள்லாம் குளித்தேன், அவ்வளோ ஜில்லி இருந்துச்சு. இந்த தண்ணி சுனைக்கு வந்து அங்கே மேலே சிவலிங்கத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க, ஸோ சொன்னாங்க. ஸோ அதுவும் நான் கதையாக தான் கேட்டேன், நேராக வந்து பைப்லாம் வச்சு நான் அனலைஸ்லாம் பண்ணல, அவ்வளோ ஜில்லுனு இருந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனை டிகிரி டெம்பரேச்சர்னு தெரில, அவ்வளோ ஜில்லுனாலும் அதை குளிச்சோன்னே கலப்புலாம் போயிடுச்சு, அங்கேயே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ கடைசி ஏழாவது மலை வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு இந்த மலையை ஏறணும், இது செங்குத்தாக ஏறணுங்க. ஸோ இது ஒன்றாவது மலைலேருந்து மிக்சட் அப் ஆஃப் வந்துருக்கும், ஒரு செங்குத்தாக இருக்கும், அதுக்கப்புறம் ஆறாவது மலைலாம் அடிவாரத்தில் இறங்குற மாதிரி இருக்கும், இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ராக்கெட்டில் பறக்கிற மாதிரி ஏறணும், இப்படி ஏறணும். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்து. ஸோ ரெண்டு வழி இருக்குது, இறங்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, ஏறத்துக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ ரெண்டு வகைகளும் போகலாம். ஸோ நான் வந்துட்டு இங்கே குளிச்சுட்டு நிறைய பேர் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா, சோப்பு ஷாம்புலாம் போடக்கூடாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சிலர் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இதை குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ்ஸு சோதிக்கிற மலைன்னு பார்த்தா வெள்ளையங்கிரியில் முதல் மலையும் ஏழாவது மலையும், நான் ஆறாவது மலையில் ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு இப்போ ஏழாவது மலை ஏற போகிறேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறியிருந்தது இதுக்கு தான் தெரிகிறதா.
ஸோ லாஸ்ட் டைம் சிவராத்திரிக்கு நான் நைட்டில் வந்தனால இதை பார்க்க முடில. ஸோ 10:30 ஏற ஆரம்பித்து பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக இருந்தேன். டைம் 3 ஆகுது. ஸோ அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தேன், ஏன்னா நைட் இங்கே தான் நான் தங்க போகிறேன் கடுங்குளிரில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸோ குப்பை போடாதீங்க, அதுக்கப்புறம் வாட்டர் கேன் போடாதீங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த தண்ணியில் துணியை குளிச்சுட்டு தூக்கி போட்டுறாங்க, கேட்டால் பாவம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கு. அதை நோ கமெண்ட்ஸ், ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அது அவங்களோட விருப்பம், அவங்களோட நம்பிக்கை. ஆனால் அது ஒரு டஸ்ட்பின் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, டஸ்ட்பின் இல்லை, இது வந்து மழை, அதுவும் 3 மாதம்தான் மனிதர்கள் அளவுடு. அப்படி இருந்தாலும் நான் கண்ணுக்கு நேராக பார்த்தேன், அவங்க யூஸ் பண்ண பேண்டிஸ் முதல் கொண்டு அங்கேயே போட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதுதான் கடைசி பலங்க. ஸோ இது அதாவது ஒரு ஒருத்தருக்கு 1 மணி நேரம் ஆகும். சில பேர் கேங்காக வந்து 10 பேர் வந்துடுறானுங்களா, 10 பேர் வந்துட்டு மச்சான் நான் ஃபஸ்ட்டு போகிறேன் நீ ஃபஸ்ட்டு போகிறான்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் வந்து தேடுறானுங்க. ஸோ இங்கே வந்து சாமி கும்பிட தான் வந்திருக்க தவிர்த்து ரன்னிங் காம்படிஷனோ மாரத்தானோ வரல. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்குள்ளேயே அது இருந்துச்சு. ஒருத்தர் யூடியூபர் வந்து 5 மணி நேரத்தில் போயிட்டேன்னு சொன்னானா, சரி ஓகே நம்ம 1-3 மணி நேரத்தில் போவோன்ற மாதிரி. ஆனால் ரியாலிட்டி அது ரொம்ப டிஃப்ரென்ஸ்க்கு. ஸோ யாருமே வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு ஒருத்தர் உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும், சில பேருக்கு 1 நாள் ஆகலாம், சில பேருக்கு 2. எனக்கு வந்து நான் யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்துருக்கேன், 2 மணி நேரத்தில் ஏறிட்டு இருக்கவர்லாம் பார்த்துருக்கேன், பேட்டிலாம் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து 1 நாளைக்கு 5-6 முறை ஏறிட்டு இருக்காரு. ஸோ அவங்களாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க மனதையும் உடலையும் தயார்படுத்திருக்காங்க. நம்ம வந்து வாக்கிங்கே போகாமல் சில பேர் நடக்க வந்துருப்போம், இங்கே மலை ஏற வந்திருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வைஸாக இல்லை, எல்லாம் பார்த்து ரியாலிட்டியில நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 1 மணி நேரத்தில் ஏறிட்டேன். முதல் 6 மலை இருக்கும்போது செம்ம வெயில், இப்போது 4 மணி தான் ஆகுது, வெயிலே இல்லை. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா 95% கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 7வது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கிறேன். 7வது மலையில் ரொம்ப கடும் குளிராக இருக்கும், 6 மணி மேலே. இப்போவே 4 மணிக்கே சம கிளைமேட்டாக இருக்குது. ஸோ வெள்ளையங்கிரி திருக்கி வந்ததே இல்லை, கண்டிப்பாக 1 டைம் வர முயற்சி பண்ணிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே மாதிரி கடினமாகவும் இருக்கும். பட் டிபெண்ட்ஸ் அப்பான ஒரு வில்லிங் பவர் தான், அதாவது உங்கள் வில் பவர் தான். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டாலே ஏறக்குறைய நீங்கள் ஆண்டவர் தரிசித்த சமம் தான். ஸோ ஒரு 90% முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நான் நைட் டைமில் போன மாதிரி பார்க்கல. ஸோ எதிரில் இருக்க வெஸ்டர்ன் கார்ட்ஸ் நினைக்கிறேன் அந்த மலைக்கெலாம் ஏற அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது அதுவும் ஏறிடலாம் அப்படி அலோவ் பண்ணான்னு தான் தோணுச்சு. ஆனால் நான் விசாரிச்ச வரைக்கும் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கெல்லாம் வந்து வனவிலங்குகள் வாழ் தான். இங்கேயே வனவிலங்கு யானைலாம் வருமா, சிறுத்தை வருமா, கேட்ட சிறுத்தை வருமா, அறிவிதமான விலங்குகள்லாம் வருமா? நீ இப்போ தம்பி யூடியூப்பில் போட்டுப்பாரு, வந்ததெல்லாம் வீடியோவாக இருக்குது, 2-3 வீடியோன்னு சொன்னாங்க. நானும் வரும்போது சிறுத்தை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் ஆசைப்பட்ட ஒரு 5% உண்மையாக தான் ஆசைப்பட்டேன், ஆனால் வரல, பார்க்கல, யானையும் பார்க்கல சிறுத்தையும் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் அவங்களே பார்க்கணும் கொஞ்சம் விருப்பம் தான், ஏன்னா ஜூவில் பார்த்ததை விட நேரில் பார்க்கணும் கொஞ்சம் ஆசை. ஃபண்ணுக்கு தான் சொன்னாங்க, உண்மை இல்லை. ஸோ நீங்கள் வரலாம். ஸோ ஃபெலிஃபன்ஸ் மட்டும் நடக்கும்னு கேள்விப்பட்டேன், அது அச்சு கூட பார்த்தேன். போன முறை வரும்போது யானை சாணியும் அச்சியும் பார்த்தேன் லாஸ்ட் டைம் வரும்போது நைட் வரும்போது. இந்த முறை நான் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. ஸோ 3 மாதம் மனிதர்களாலும் மற்ற மாதம் விலங்குகளாலும் சித்தர்களாலும் பாதுகாக்கப்படுற கோயில் தாங்க நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் சுயம்புலிங்கம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 5 பூதங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நிலம் நிற காற்றுன்னு. ஸோ இங்கே சுயம்பு வெள்ளையங்கிரிலையும் பார்க்கலாம், 4 இருக்கும். அது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீங்கள் ஐயர் கிட்ட கேளுங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு. அவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க இதோட வரலாறும் இதுவும். கிட்டத்தட்ட இந்த முறை 45 நிமிஷம் நான் மேலே இருந்தேன், வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பூஜைலாம் பூஜை அந்த ஆரத்தி மட்டும்தான் பார்க்கல, மற்றபடி அவர் கதை சொன்னார். அதுக்கப்புறம் வந்து திருவாசகம் படித்தாங்க, ஒரு 45 நிமிஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு 40 நிமிஷம் உட்காந்தேன், ஏன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஏறிட்டு வரோம். சில பேர் 10 மணி நேரம் ஏறிட்டு வராங்க பாருங்க, 5 நிமிஷத்தில் இங்கேருந்து போயிடுறாங்க, மறுபடியும் வீட்டுக்கு போனால் அது போனால் அவங்க கமிட்மெண்ட்ஸ்க்கு. நம்ம அவ்வளோ நேரம் ஏறி இருந்தது ஃபஸ்ட் டைம், இதை நான் பண்ண தப்பு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நடந்துட்டு வந்துட்டேன், ஆனால் 5 நிமிஷம் கூட இங்கே ஒரு 10 நிமிஷம் தான் போயிட்டேன். ஸோ இதோட அடுத்த வருஷம் தான், அடுத்த முறை தான் இது, எத்தனை பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் நீங்கள் அடுத்த முறை வந்தால் ஒரு மணி நேரமாச்சும் இங்கே இருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் இங்கே ஐயர்லாம் இருப்பாங்க கிட்டே கேளுங்க. ஸோ அட்லாஸ்ட் ரொம்ப தரிசன கஷ்டப்பட்டு வந்ததுக்கு தரிசனம் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த முறை வந்து சூப்பர் ஸ்பெஷல் விஐபி தரிசனம் தான் சொல்ல முடியும், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இவர் தான் எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொன்னார், அருமையாக சொன்னார். அதுக்கப்புறம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்காதீங்கன்னு நிறைய முறை சொன்னார். ஸோ இது வரைக்கும் நான் வீடியோஸ்லாம் நான் போட்டதில்லை, பட்டு நிறைய லேடிஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, பார்க்க முடியாதுன்னு வருத்தப்படுறாங்களே, அவங்களுக்காக தான் எடுத்தேன். குறிப்பாக எங்கள் அம்மாவெல்லாம் பார்க்க முடியாது, எங்கள் அப்பா, எங்கள் அம்மாவும், எங்கள் அக்காவெல்லாம். ஸோ அவங்களும் அந்த வீடியோ பார்த்தா அவங்களும் தரிசிச்சிக்கலாம், ஏன்னா எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குல்ல, அதனால தான் எடுத்தேன். ஆனால் நிறைய பேர் இங்கேருந்து செல்ஃபிலே எடுக்கிறானுங்க சாமி கூட. திருவாசகம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டெல்லாம் விடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 300 பாக்கெட் தருவாங்க, அது 1 தான் தருவாங்க. ஏன்னா
அது அது அதுக்கு பின்னாடி அந்த 300 பாக்கெட் பின்னாடி ஒரு வரலாறு இருக்குங்க, அதுவும் படித்தேன். ஒரு மாமனிதர் கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஓனர், டெக்ஸ்டைலாக தெரில, அவர் தான் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் அந்த ஐயர் சொன்னார். ஸோ இந்த மாமனிதருக்கு நன்றி. ஸோ இந்த கோயில் அவர் இன்னும் மேம்மேலுமா சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு கேங் வந்து பாடுபடுது. அதில் நான் கேங்கில் நம்ம இல்லைனாலும் ஒரு பக்தராக இதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ கவர்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் இந்த தற்காலிக மருத்துவமனை அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். அது கூட ஏற்பாடு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா ஆண்டவரை பார்க்கணும்னா நம்பிக்கையை போட்டு தான் வராங்க. ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி மட்டும் இருந்தால் போதும், ஏன்னா வந்து பெற்றோர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. இந்த பேர் எடுத்தாலே போகாதுன்னு சொல்கிறதாங்க தான் அதிகம், போன்னு சொல்கிறாங்க கம்மி. ஸோ டெலிகாம் அந்த பருவதமலையில் கிடைக்கிற மாதிரி டெலிகாம் ஃபெசிலிட்டி மட்டும் கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். அது மட்டும் தான் என்னோடய ரெக்வஸ்ட்டு. ஏன்னா இது எல்லாருமே வரணும், தமிழ்நாட்டில் இருந்தால் மட்டும் இல்லை உலகத்தில் போகிறதா இதோட அனுபவத்தை ரியாலிட்டியை செக் பண்ணணும்னா வந்தே ஆகணும். அவ்வளோ மூலிகை, அவ்வளோ விதமான காற்று, சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் படத்தில் பார்த்து வியந்தத மாதிரி இங்கே வந்தால் உங்களையே நீங்கள் பார்த்து வியக்கிற மாதிரி சில சம்பவம்லாம் நடக்கும். சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த மலையை வரணும். ஸோ அட்லாஸ்ட்டாக நான் என்ன சம்மரைஸ் பண்ணுற விரும்புகிறேன்னா, இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தனிமையாக வந்தேன், நான் கும்பலாக வர ஆசைப்படல இந்த கோயிலுக்கெலாம், தனியாக வரணும் ஆசைப்பட்டனால தான் நான் தனியாக வந்தேன். தரிசனம் பண்ணியாச்சு வெள்ளியங்கிரி. ஸோ 2024 மார்ச் 15. ஸோ நான் வெள்ளிக்கிழமை காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தால் ரொம்ப கூட்டம் சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவு கூட்டம்தான். நான் ரொம்ப பொறுமையாக ஏறினேன், ரொம்ப அவசரப்பட்டுலாம் ஏறலை, அங்கங்கே நின்று அழகெல்லாம் ரசிச்சுட்டு பொறுமையாக ஏறினேன். ஏன்னா மகாசிவராத்திரி போன வருஷம் வரும்போது நைட்டில் வந்தனால எதுவுமே பார்க்க முடியல, இந்த வருஷம் அப்படி இல்லை. எல்லா வியூ பாயிண்ட்டும் பார்த்து ஃபோட்டோஸு வீடியோலாம் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஸோ இங்கே லேடிஸ் வர அனுமதி இல்லை, ஜென்ஸ் மட்டும்தான். லேடிஸ் வரலாம், பிலோ 10 ஏஜ், அபோவ் 50 ஏஜ். ஸோ இதான் கிட்டத்தட்ட நான் நைட்டு இறங்குறதுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ போகிற வழியில் லைட்டெலாம் இருக்காது, டார்ச் லைட் ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன திங்ஸ் வேணும்னு ஆல்ரெடி போன வருஷம் போகணும் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அந்த நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டார்ச் லைட் வேணும், நைட்டு தங்குற மாதிரி இருந்தால் ஜர்கின் வேணும், வாட்டர் கேன் வேணும், பிஸ்கெட் வேணும், அந்த மாதிரி போட்டிருக்கேன், அது பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ முக்கியமாக ஜர்கின், மூங்கில் கொம்பு ரொம்ப ரொம்ப வேணும், மூங்கில் கொம்பு இல்லாமல் வந்துடாதீங்க, யார்கிட்டையும் கடன் வாங்கி வந்துடாதீங்க. ஸோ நான் இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆச்சுங்க. ஸோ இந்த முறை வந்து நான் எங்கே படுத்து தூங்கினேன்னா, அடிவாரத்துக்கு முன்னாடி தான் படுத்து தூங்கினேன். ஸோ ஆட்டோ இருக்குது, 150 ரூபா கேட்டாங்க, நான் போக விரும்பலை. ஸோ இந்த கோயிலில் படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணேன். ஸோ நான் வரும்போது கூட்டம் கம்மிங்க, இறங்கும் போது சனிக்கிழமை பிறக்கிறதுக்கு 1 ஹவர் தான் இருக்குது, சரியான கூட்டம், செம கூட்டம், மக்கள் ஆர்வமாக ஏறிட்டுருக்காங்க. ஸோ இங்கே தான் நான் படுத்து தூங்கினேன். ஸோ படுத்து தூங்கிட்டு காலையில் பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கு வந்துட்டேன். டோட்டலாக எனக்கு ஒரு காலையில் ஒரு 10 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஆச்சுங்க. இதுதான் என்னோடய ஜேர்னி. ஸோ வெள்ளையங்கிரி வந்து இதோட அடுத்த வருஷம் தான், 2025 தான். ஸோ இதெல்லாம் என்னோடய ஃபோட்டோ கலெக்ஷன், என்னோடய மெமரிஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வாங்க, மெமரிஸை கலெக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த மாதிரி வீடியோ போட்டு வருங்கால சன்னதிக்கு காட்டுங்க.